அனைவருக்கும் வணக்கம். நான் குத்திலகவதி பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ராகி மாவு புட்டு செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நான் ராகி மாவு வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கிறேன். இப்போ அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுத்துடலாம் மாவு. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்துருங்க. பாரு, வறுக்க வறுக்க நல்லா வாசனை அடிக்குது. இந்த மாதிரி வாசனை அடிக்கும் போது எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம பிசைஞ்சிடலாம். பாருங்க, இப்போ கொஞ்சோண்டு தண்ணி போ தொளிச்சு இந்த மாவை நம்ம பிசைஞ்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வச்சு இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். இட்லி மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு பாருங்க, இப்படி தொட்டு பார்த்தா இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா நம்ம இது போய் எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வாசனை அடிக்குது பாருங்க. பாருங்க, இப்போ இந்த பாத்திரத்தில் எடுத்து இதில் வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு கப்பு வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் இந்த மாதிரி நல்லா நைஸாக செதுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பு வேர்க்கடலை பொடி போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் இதிலேயே நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா இந்த சூட்டிலே வெல்லம் இதெல்லாம் போட்டு நம்ம கலந்தோம்னா இது நல்லா கலந்துரும். பாருங்கள், இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூட அப்படியே கூட விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் பாருங்கள், வெல்லம் வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அவ்வளோதான் இருக்கேன். இனிமேல் சாப்பிட்லாம். பாருங்கள், ராகி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.